फ्रेंड्स वेलकम टू स्टेफी उलगम இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கார்டன் அப்டேட் வீடியோ. இந்த வெண்டைக்காய் செடியில வந்து அவ்வளோ வெண்டைக்காய் காய்ச்சிட்டே இருந்தது, ஆனா திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பூவே பூக்கல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி கடைசி பேட்ச் வெண்டைக்காவை அப்படியே செடியில விட்டு பெருசாகட்டும், செடியிலே விளையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்ப வந்து நம்ம விதைக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க வந்து நல்ல காத்து, நல்ல புயல் காத்து, அதுல வந்து வெண்டைக்காய் செடியெல்லாம் அப்படியே சரிஞ்சிருச்சு உடையெல்லாம். ஆனா இந்த வெயிட் தாங்க முடியாம அப்படியே எல்லாமே கீழே சரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம மேல வந்து விதைக்காக விட்டுருந்ததெல்லாம் வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் இதுல இருந்து வந்து அந்த விதையை மட்டும் எடுத்துட போறேன். அடுத்த வருஷத்துக்கு ரெடியா இருக்கு. வெண்டைக்காய் செடி கூடவே வந்து தக்காளியிலேருந்து விதைகள் எடுத்து தக்காளி செடியும் நட்டேன். இவ்வளோ நாளாகி இந்த கார்டன் பெட்லேருந்து ரெண்டே ரெண்டு தக்காளி தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ தான் வந்து நிறைய பூ வந்திருக்கு. இப்போ தான் சின்ன சின்ன தக்காளியாக வந்துட்டுருக்கு ஒரு ஒரு செடியிலையும். இங்கே ஒரு தக்காளி இப்போ தான் வந்துட்டுருக்கு. மீதி செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ இருக்குது, சீக்கிரமாக நிறைய காய்க்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் குளிர் சீசனுக்கு வந்து பீன்ஸ், கத்திரிக்காய், அப்புறமா வந்து கீரை, கொத்தமல்லி இலை அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வளரும். அதனால வந்து இந்த சைடில் வந்து பீன்ஸ் முளைக்க போட்டிருக்கேன். இது வந்து முளைக்க போட்டு கிட்டத்தட்ட 3 வாரம் போல தான் இருக்குது. விதைகள்லாம் தான் போட்டேன், ஆனால் அதுக்குள்ளே வந்து செடி வந்து நல்லா அழகாக வளர்ந்து வந்திருக்கு. அதே டைம் தான் இதுக்கு முன்னாடி வந்து 4 ஸ்பாட்டில் வந்து கத்திரிக்காய் முளைக்க போட்டேன், ஆனால் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் லைட்டாக தலை தூக்கி காமிச்சிருக்கு, மீதி எதுவுமே வரல. இன்னும் கொஞ்சம் கூட டைம் கொடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் கீரை முளைக்க போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீரை விதைகள் வாங்கிட்டு வந்து முளைக்க போட்டேன், ஆனால் சுத்தமாக அது வரவே இல்லை. அதுக்கப்புறமா மறுபடியும் முளைக்க போட்டேன், அதுவும் வரல. ஒருவேளை அந்த பேட்ச் விதைகளில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதை வாங்கி இப்போ போட்டிருக்கேன். இது வந்து போட்டு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் இன்னும் எதுவும் வெளியே வரல. அப்புறமா இங்கே வந்து கொத்தமல்லி முளைக்க போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் கொத்தமல்லியை அப்படியே பறித்து யூஸ் பண்ணுறதை விட ஸ்மெல் வந்து எதுவுமே கிடையாது, அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்து நம்ம கடையில் வாங்குவோம்ல, அந்த விதை தான் யூஸ் பண்ணேன். சீக்கிரமாக வந்து நம்ம செஃபி உலகத்தில் வந்து இன்னொரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி முளைக்க போடுறது அப்படின்னு. அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ தான் உள்ளே இருந்து அடுத்த இலை வந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்து இதுக்கு தான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து கருவேப்பிலை இலை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டால் அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பீட்ரூட் போட்டு வச்சுருக்கேன். அது இப்போ தான் லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் 2 வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட. இந்த கார்டன் பெட்டில் வந்து இஞ்சி முளைக்க போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் வாங்குவோம்ல சாதாரண இஞ்சி, அதுதான் வந்து சின்ன சின்னதாக உடச்சி இந்த மாதிரி முளைக்க போட்டிருக்கேன் மண்ணில். இதை வந்து முளைக்க போட்டு கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இஞ்சியை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு 10 மாதம் கிட்ட ஆகும். நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரெஷ் இஞ்சி வந்து அவ்வளோ நல்ல வாசனையும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அப்பப்போ கை அரைச்சிட்டே இருக்கும், அப்பப்போ வந்து தோண்டி பார்த்துட்டே இருப்பேன், உள்ளே வந்திருக்கா, பெருசாக இருக்கான்னு. ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு வளர்ந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்லேயே இந்த ஹைட்லேயே தான் இருக்குது. ஆனால் கீழே வந்து பெருசாகிட்டே வருது, நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் பெருசாகுதான்னு, கீழே வந்து இப்போ பெருசாகிட்டே வருது. இஞ்சி பக்கத்தில் வந்து பூண்டு முளைக்க போட்டிருக்கேன். இதுவும் வந்து நம்ம வீட்டில் வாங்குற பூண்டு தான், அதை வந்து ஒரு ஒரு பல்லாக எடுத்து முளைக்க போட்டிருக்கேன். இது முளைக்க போட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. இன்னும் வந்து 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணோம் அதை அறுவடை பண்ணுறதுக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டக்குன்னு வளர்ந்துட்டுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் கேரட் முளைக்க போட்டிருக்கேன். அதோடய இலைகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து 2 சின்ன இலை வந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ளேருந்து வர இலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கேரட் முளைக்க போட்டு 3 வாரம் ஆகுது. கேரட்டும் வந்து குளிரில் தான் நல்லா வரும். 2 ரோவில் கேரட். இந்த தக்காளி வந்து முன்னாடி நிறைய காய்ச்சிட்டு இருந்தது, ஆனால் எப்போவுமே பறவைகள் தொல்லை தான், எல்லாம் பழுக்க பழுக்க அது வந்து கொத்திட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு பேக் வாங்கி வச்சுருக்கோம் அது பழுத்ததும் உள்ளே கட்டுறதுக்கு, ஆனால் அன்னையிலேருந்து ஒரு காய் கூட இன்னும் வரவே இல்லை. இப்போ மட்டும் கொஞ்சம் பூ வந்திருக்கு. இது வந்து சீதாப்பழம் செடி, 4.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னதாக தான் வச்சோம், இப்போ இதில் வந்து 3 காய் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த காய் தான் வந்தது, ஆனால் இது வந்து அவ்வளோ பெருசாகலை. அதுக்கப்புறமா தான் இது வந்துச்சு, ஆனால் இது வந்து அதுக்குள்ளே நல்லா பெருசாகிடுச்சு. இது வந்து இன்னும் சின்னதாக தான் இருக்குது, பழுத்துரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலரும் வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன செடிங்கிறதுனால சின்னதாக தான் காய்க்கும் போல். இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பெருசாக காய்க்கிறதுக்கு.
இது வந்து கும்க்வாட் சின்ன சின்னதாக காய்க்கும்ல அந்த ஆரஞ்சு நம்ம வந்து தோலோட சாப்பிடுவோம்ல அந்த ஆரஞ்சு நல்லா நிறைய அழகாக காய்ச்சிருக்கு இப்போ தான் நல்லா கலர் வர ஆரம்பிச்சிருக்கு அலாண்ட்ரா டெய்லி இதை வந்து பறிக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுவான் அலாண்ட்ரா கிட்டேருந்து இந்த செடியை காப்பாற்றுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதில் பூச்சி இருக்குது பூச்சாண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்கேன் ஆனால் என்னைக்கு பறிக்க போகிறான்னு தெரில இன்னும் ஒரு மாதம் ஆகும் அது வந்து ஃபுல்லாக கலர் வர்றதுக்காக ஆனால் இப்போவே ஒன்று ரெண்டில் வந்து நல்ல கலர் வந்திருக்கு அடுத்த மாதம் பறிச்சா சரியாக இருக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ பறிக்கலாம் அப்படின்னு அக்டோபர் 31ஆம் தேதி வந்து ஹாலோவின் ஹாலோவின்னாலே வந்து பூசணிக்காவும் பேய் பொம்மையும் தான் ரொம்ப ஃபேமஸ் எங்கே பார்த்தாலும் பூசணிக்காவாக தான் இருக்கும் எங்கும் பம்ப்கின் எதுலேயும் பம்ப்கின்ங்கிற மாதிரி பம்ப்கின் பை பம்ப்கின் கேக் பம்ப்கின் காஃபி அப்புறமா பம்ப்கின் ஐஸ்கிரீம் வரைக்கும் பண்ணி கொடுமைப்படுத்துவாங்க அந்த மாதம் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே அந்த மாதம் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பம்ப்கினாக தான் இருக்கும் போன வருஷம் வீட்டு கீழே இருந்தவங்க வந்து வெளியே வந்து பம்ப்கின் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க வீடை ஃபுல்லாக அலாண்ட்ராவும் நானும் கீழே போகிறப்போ அலாண்ட்ரா டெய்லி வந்து அதை எடுத்து விளையாடிட்டுருப்பா அதனால் இந்த வருஷம் வந்து பம்ப்கின் பேட்ச் மாதிரி இருக்கும் இங்கே நம்ம வந்து டைரெக்டாக ஃபார்ம்லேயும் போய் பம்ப்கின் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பம்ப்கின் நிறைய வச்சுருப்பாங்க ஃபார்மில் போய் வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக செடியிலேருந்து அழகாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் நாங்கள் வந்து அந்த சின்ன பம்ப்கின் பேட்ச் மாதிரி தான் போனோம் இந்த வாட்டி ரொம்ப கூட்டம்லாம் இல்லை எல்லாரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்தாங்க ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா அடுத்தவங்க வருவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது அதனால பரவாயில்ல இது வந்து வைக்கோலை நல்லா பெருசாக சுற்றிட்டு வெளியே வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது சும்மா ஃப்ரீயாக தான் எல்லாமே நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இதுலேருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து பூசணிக்காவை வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு நமக்கு எந்த பூசணிக்காய் பிடிச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம் பிள்ளைக்கு பம்ப்கின் ஒன்று தேடிக்க நீயே செலக்ட் பண்ணிரு சரியா ம் டர்க்கி பத்தியாடா இது டர்க்கி இங்க பாருங்க பாரு இது டர்க்கி அங்கங்க நிறைய சின்ன சின்னதா வச்சிருக்காங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அது யாரு ஆன்யாவா அம்மா எங்கடா அம்மா பம்ப்கின் இருக்கிறதுலே குண்டு பம்ப்கின் அப்பா பம்ப்கின் அப்பா எங்க இருக்காங்க அதான் அப்பா பம்ப்கினா கடையில் இருக்கிற கள்ளப்பட்டி எடுக்கூடாது வந்து வா அது எடுக்கூடாது பம்ப்கின் தான் எடுக்கணும் கள்ளப்பட்டி எடுத்துட்டு போகலாம் இது வந்து நேத்துக்கு போனும் அதுக்கப்புறமா இங்க வந்து ஹாலோவீன்க்குன்னே நிறைய பொம்மைகள் வச்சிருப்பாங்க பேய் பொம்மை அப்புறமா லைட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க இந்த வாட்டி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பாத்துட்டு வரலாம் நிறைய பேய் பொம்மை வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் சிலதெல்லாம் வந்து லைட் எரியுது சிலதெல்லாம் வந்து சத்தம் போடுது நல்லா இருக்கு இதுவும் வந்து லைட் எரியும் சத்தம் போடுன்னு போட்டிருந்தாங்க நான் ஒர்க் ஆகலை
இந்த சீசனுக்கு எல்லாமே வந்து பம்ப்கின்லேயே வச்சுருக்காங்க. நிறைய பம்ப்கின் ஜார் இருக்குது. அப்புறமா வந்து சால்ட் அண்ட் பெப்பருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த மாதம் தேங்க்ஸ் கிவிங் வருது. தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து டர்க்கி ரொம்ப ஃபேமஸ். அதனால இப்போ கொஞ்சம் வான் கோழி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஃபாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு. நான் இந்த வாட்டி எதுவுமே வாங்கலை, சும்மா கடையில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க தான் போனேன். ஏன்னா நான் வந்து யூஎஸ் வந்த புதுசில் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஆசை ஆசையாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினேன். அது வந்து $150 போட்டிருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வாங்கினேன். அதே கிறிஸ்மஸ் ட்ரீயை கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 80% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எனக்கு மனசே தாங்கலை. நம்ம வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம், அது பார்த்தா அப்படியே தர ரேட்டில் இருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன் இனிமேல் வந்து எப்போவுமே ஃபுல் ரேட்டில் வாங்கக்கூடாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வாங்கினோம் அப்படின்னா ஃபுல் ரேட்டில் இருக்கும். அதே இது அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் போனோம் அப்படின்னா 80% 90% போட்டு அந்த ஸ்டாக் எல்லாம் அவங்க கிளியர் பண்ண தான் பார்ப்பாங்க. எப்படியாச்சும் ஆஃபர் போட்டு அதை வந்து எல்லாத்தையுமே விற்றுருவாங்க. அந்த டைம் நான் வந்து நிறைய சீரியல் லைட்ஸ், அதுக்கப்புறமா வந்து டெக்கரேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறைய வாங்கினேன். ஏன்னா எல்லாமே வந்து 80% ஆஃபரில் கிடச்சிது. எப்படி நம்ம வந்து அடுத்த வருஷம் பயன்படுத்த போகிறோம், அது கெட்டு போக போகிறதில்ல. அதனால் எப்போவுமே வந்து அடுத்தடுத்த கிறிஸ்மஸ்க்கு அதுக்கு முன்னாடி வருஷமே வாங்கி வச்சுருவேன். அதே மாதிரி தான் ஹாலோவீனுக்கு வந்து நான் போன வருஷமே வாங்கி வச்சிட்டேன். நிறைய திங்ஸ் வாங்கினேன், 2 பம்ப்கின் அப்புறமா சீரியல் லைட்ஸ், அதெல்லாம் வந்து போன வருஷமே அதுவும் வந்து 80% ஆஃபரில் கிடச்சிது. அதை வாங்கி வச்சுருக்கேன். இந்த வருஷமும் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். எதாவது மீதி இருக்கும் அதெல்லாம் வந்து 80% ஆஃபரில் நவம்பர் 2 இல்லை 3 தேதிக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கலை. ஆனால் ஒரே ஒரு உயிரோடு உள்ள பம்ப்கின் மட்டும் வாங்கணும். ஏன்னா வந்து எனக்கு அதை டெக்கரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதனால் ஃபார்ம் போனப்போ ஒரே ஒரு பம்ப்கின் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை இப்போ வந்து நம்ம கார்வ் பண்ணிடலாம். நேற்றுக்கே போயிட்டு ஒரே ஒரு பம்ப்கின் தான் வாங்கிட்டு வந்தோம். இதை வந்து இப்போ கட் பண்ணி கண்ணு மூக்கு வாய் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன், பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கத்தி மாதிரி இருந்தது, செரேட்டட் நைஃப். அதை வச்சு பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே வந்து பம்ப்கின் கார்விங் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இது மாதிரி நடத்துவாங்க, காம்படிஷன் மாதிரி நடத்துவாங்க. யார் வந்து நல்லா அழகாக படம் வரைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து பம்ப்கினை லைட்டாக கீழே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துடணும். கொஞ்சம் பெரிய கத்தியா வாங்கிருக்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. என்ன கலர்ல இருக்கு? ஒரே கலர் இல்லையா? கத்தி கத்தி கையை வெட்டிடும். கை வைக்காதானா? அம்மா கை வைக்கலாம். அம்மா கை வெட்டாது, அம்மா பெரிய ஆள் இல்ல. ஓகே, இல்லடா. ஓ, உள்ள இருக்கிறதெல்லாம் உள்ளே வந்து நார் நாராக இருக்குது. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட நம்மளோட கரண்டி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பால் அடைஞ்ச பூத் பங்களாலெல்லாம் செலந்தி வலை இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுது. பம்ப்கின் விதைகள் இதை வந்து வறுத்து சாப்பிடுவாங்க. கரண்டி வச்சு எடுக்கிறதுக்கு வரல, இதை வச்சு எடுத்தால் அழகாக வருது. ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து லைட்டாக தொடச்சிட்டு வந்துடுறேன். உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி இதை வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு இதுக்கு வந்து கண் மூக்கு வாய் வரைய போகிறேன். 2 பெரிய கண்ணா? நோஸ். நோஸ். ஒரு பெரிய மூக்கு, வாய்க்கு ஸ்டைலாக போட்டுட்டா.
அலான்ற அங்கங்க கொஞ்சம் ஸ்கெட்ச் போட்டா நான் வந்து இப்ப அதுக்கு கண்ணு மூக்க கட் பண்ண போறேன் கட் பண்ணுமா கண்ணுக்கு ஓட்ட போட்டா தான அதுக்கு கண்ணு தெரியும் ஆமால அது பாவம் இவ்வளவு நாள் அதுக்கு கண்ணு இல்லாம இருந்துச்சு நம்ம கண்ணு கொடுப்போமா கட் பண்ணும்போது இதுல வந்து ஒரு பல்லு போயிடுச்சு பரவாயில்ல ஓட்ட பல்லு மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அழகா கட் பண்ணியாச்சு ஒரு பல்லு மட்டும் உடஞ்சி போச்சு அது இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா பரவாயில்ல உடஞ்ச பல்லு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் உள்ள வந்து ஒரு லைட் வச்சிருக்கேன் இப்ப நம்ம லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் தா மான்ஸ்டர் வந்திருக்கேன் யா அலான்ரா இப்போ இதை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே வச்சிடலாம் நம்ம இந்த ரெண்டு செட் சீரியல் லைட்ஸும் வந்து நான் போன வருஷம் ஹாலோவீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கினேன் இது வந்து நீங்கள் மெட்ராஸ் சமையலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஹாலோவீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கினது மெட்ராஸ் சமையலில் நம்ம வந்து பின்னாடி வச்சிருப்பேன் நான் கொஞ்ச நாள் வச்சிருந்தேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வெளியே போட்டுடலாம் ஹலோவீன்லாம் நான் இதுக்கு முன்னாடி பெருசாக கொண்டாடினது கிடையாது ஆனால் நம்ம ஊரில் இருந்தால் நமக்கு வந்து நிறைய கல்யாண வீடு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஆனால் இங்கே வந்தால் கொஞ்சம் பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் எப்பயாச்சும் தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அங்கங்கே பண்ணி வச்சா நமக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கப்புறமா மற்ற வீடுகள்லாம் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க நல்லா பயமுறுத்துகிற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வ்ளாகில் காமிக்கிறேன் அடுத்த வாரம் சந்திப்போம் அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம் டாடா பாய் அப்ப கீழே இருக்கி விட்டுட்டா உட்காந்துக்கிறியா அப்ப சத்தம் போடாம இருக்கணும் எங்க பார்த்தாலும் பம்ப்கினா தான் இருக்கும் எங்கும் பம்ப்கின் எதுலயும் பம்ப்கின் ஹாலோவீனாலே வந்து பூசணிக்காவும் அக்டோபர் 31st வந்து ஹாலோவீன் டிஸ்டர்ப் பண்ணாம பூசணிக்காவா தான் இருக்கும் பம்ப்கின் காஃபி அப்புறமா பம்ப்கின் ஐஸ்கிரீம் வரைக்கும் பண்ணி கொடுமைப்படுத்துவாங்க அந்த மாசம் ஃபுல்லாவே எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெரிய கரண்டி எடுத்துட்டு இது வருமா கை போட்டு பேசாம கிளவுஸ் போட்டு எடுக்கட்டா ஒரு நாள் அதுக்கு தான் இது மாதிரி தந்திருப்பாங்களோ ஆமாம் ஒழுங்காக பெரிய இதே வாங்கியிருக்க வேண்டியது 1 ரூபா கம்மி பண்ணுற பேரில் கடைசி கஞ்சத்தனப்பட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஆகி போச்சுன்னு அள்ள அள்ள வந்துகிட்டே இருக்குது எவ்வளோ தான் உள்ளே வச்சுருக்கோமோ யார் வைக்கலாம் அந்த பேய் வீட்டுக்காரன் தான் வச்சுருக்கான் அவன் அடி துரத்திடுவான் ஸ்கெட்ச் போடுவோமாடா ஆ ஃபஸ்ட்டு அது கண் வரையணும் உனக்கு வரைய தெரியுமா ஆ இது எப்படிலாம் பல்லு மாதிரி இருக்கும் பல்லுனா மேல இருந்து கீழே வரணும்னா அப்ப ரெண்டு பல்லும் ஒரே டைமென்ஷன்ல எல்லாம் இருக்கணும் கேப் பல்லு சின்னதா இருக்கு கேப் பெருசா இருக்கு நான் என்ன காம் பல்லு பெருசா இருக்கணும் கேப் சின்னதா இருக்கணும் கீழ இருக்குதுல பாரு மேல இருக்க பல்லுக டைமென்ஷன் அதே அளவு திக்னஸ் இருக்கணும் இது சூத்த பல்லுக்காரங்க இருக்கடா நீங்க பல்லு மேல நோக்கி எல்லாம் இருக்கும் கீழே தானே வரும் மைட்டோகாண்ட்ரியா மாதிரி இருக்கும் கொஞ்சம் குண்டா போடுமா இதுதான் கடைசி இதுக்கு மேல நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அவனுக்கு ஓட்டப்பல்லோ சுத்தப்பல்லோ கர்வ் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு இது என்னது ஐஸ் இது குட்டி ஆயிரும்டா
பல்லு போட்டாதான். ஆமா ஆமா அம்மா, அதுக்கா அவங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க அது எதுவுமே சாப்பிட்றதே இல்லையாம். சரியா, அதனால பல்லு போட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போமா அது வழியா? சரியா, அப்ப நீ வெயிட் பண்ணு. இதுக்கு மேல எனக்கு வரைய தெரியாது, நல்லதா இருக்கு. நல்ல ஒரு பம்ப்கின். குளிர் சீசன்ல வந்து பீன்ஸ், அப்புறமா வந்து வெண்டை, வெண்டைக்காய் வெயிலுக்கு தானே வரும்.